யவீருடைய மகளுடைய அற்புதத்துக்கு செல்லும். நாம் ஏற்கனவே பார்த்தவண்ணமாக இந்த யவீர் மகள் உயிரோடு எழுப்பப்படுதல் ஒரு இரட்டை அற்புதமாக காணப்படுகிறது. ஏனென்றால் யவீருடைய வீட்டிற்கு செல்லும் வழியிலே தான் பெரும்பாடுள்ள ஸ்ரீ சுகமடைகின்றாள். அதை குறித்து நாம் பார்த்து விட்டபடினாலே இனி நேரடியாக யவீருடைய நிகழ்வை குறித்து பார்ப்போம். இந்த யவீரை குறித்து பார்க்கும்போது அவன் ஜபாலை தலைவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஜபாலை தலைவன் என்று சொல்லும்போது எருசலேம் ஆலயம் அல்ல, எருசலேம் ஆலயம் என்பது ஒன்று, அது முழு தேசத்துக்கு ஒன்று இருக்கும். ஆனால் ஜபாலயம் என்பது ஒவ்வொரு கிராமங்களிலும் அல்லது யூதருடைய பட்டணங்களில் தோரா அதாவது மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை குறித்தும் தீர்க்க தரிசனத்தில் உள்ள செய்திகளை குறித்தும் சங்கீத குழு குறித்தும் ஆய்வு செய்வதற்காகவும் ஆண்டவரை அந்தந்த பகுதியிலே ஆராதிப்பதற்காகவும் ஏற்பட்ட ஒரு அமைப்பு தான் ஜபாலயம். சிலர் சொல்கின்றார்கள் இவர்கள் பாபிலோனிலே சிறையிருப்புக்கு சென்று வந்த பின்பு இஸ்ராதான் இந்த விதமான ஜபாலய ஆராதனை முறைகளை யூத சமுதாயத்திலே அறிமுகப்படுத்தினார் என்று சொல்கின்றார்கள். எப்படி இருப்பினும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இந்த ஜபாலய ஆராதனை முறை இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த ஜபாலயங்களிலே பொதுவாக இந்த ஜபாலயங்களை யார் வேண்டுமானாலும் நிறுவலாம், நிர்வகிக்கலாம். அதை நிறுவுவதற்கான பொருள் வசதி இருந்தால் போதும். ஆகவே ஒருவேளை இவன் ஜபாலய தலைவன் என்று சொல்லப்படுகிறபடினாலே இவன் தான் அந்த ஜபாலயத்தை நிறுவி இருக்க வேண்டும். அப்படியானால் சற்று வசதியுடையவனாக இருக்க வேண்டும். இன்னொரு விதத்திலே பொதுமக்கள் சேர்ந்து ஜபாலயத்தை நிறுவார்கள், ஆனால் அதை நிர்வகிப்பதற்காக அந்த ஊரிலே சற்று கனமுடையவர்களையும் மோசண்டே நியாயப்பிரமாணத்தை குறித்து ஓரளவு அறிவுடையவர்களையும் தெரிந்தெடுத்து நியமிப்பார்கள், ஒரு குழுவாக நியமிப்பார்கள். இவன் ஜபாலய தலைவன் என்று கருதப்படும் போது அந்த குழுவினுடைய தலைவனாக பொறுப்பு மிக்கவனாக இருந்திருக்க வேண்டும். இவன் என்ன செய்கிறார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் கப்பர்நகுமிலே வந்து விட்டார் என்பதை அறிந்து அங்கே செல்கின்றான். அங்கே இயேசுடன் செல்லும்போது திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்திருக்கின்றார்கள். அவரிடம் சென்று அவன் முதலாவது சொன்னது என்னுடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கிறாள் என்றுதான் சொல்லுகின்றார். அதை நாம் மத்தேயு மற்றும் மார்க் மற்றும் லூக்கா சுவிசேஷத்தில் அதை பார்க்கின்றோம். ஆனால் மத்தேயுவிலே அவர் மரித்து விட்டாள் என்று, இப்பொழுதுதான் மரித்து விட்டாள் என்று சொல்வார். சிலர் இந்த ரெண்டு வசன பகுதிகளையும் எடுத்து வைத்து விட்டு, அதாவது மத்தேயுவிலே அவள் மரித்து விட்டாள் என்று வருகிறது, மார்க்கிலும் லூக்காவிலும் அவர் மரண அவஸ்தையா இருக்கிறாள் என்று வருகிறது, அப்படியானால் இது முரண்பாடு அல்லவா என்கிற ஒரு கேள்வி எழுப்பார்கள். மேலோட்டமாக பார்த்தால் அப்படி ஒரு கேள்வி எழுப்பதை தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் கவனமாக நான் படிப்போமானால் அந்த இடத்துல முரண்பாடு எதுவும் இல்லை. சரி, அப்படியானால் அந்த முரண்பாடு போல் தோன்றுகிற இடத்தை எப்படி முரண்பாடுகளை நீக்கி நாம் புரிந்து கொள்வது? அது ஒன்றாவது நாம் புரிய வேண்டிய ஒரு காரியம், அல்லது முதலாவது நாம் புரிய வேண்டிய ஒரு காரியம், மத்தேயு பல இடங்களிலே நிகழ்ச்சிகளை அல்லது நிகழ்வுகளை விரிவாக எழுதுவதற்கு பதிலாக சுருக்கி எழுதுகிற வழக்கத்தை கொண்டிருந்தார். அது இங்கு மட்டுமல்ல, இதற்கு முன்போ லோக்காளுநர் சுவிசேஷம் 7:1-10 மத்தேயு 8:5-13 படிக்கும் போது அங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சுகமான சம்பவத்தை நாம் படிப்போம். அதை நீங்கள் கவனமாய் படிப்பீர்களானால் லூக்கா சுவிசேஷம் படிக்கும் போது அவன் முதலாவது அந்த நூற்றுக்கு அதிபதி யூத மூப்பொருளை இயேசுவுடன் அனுப்புவான். பின்புதான் அவன் வந்து இயேசுவுடன் பேசுவான். அதை லூக்கா விரிவாக பதிவு செய்திருப்பான். ஆனால் மத்தேயு அதையெல்லாம் விரிவாக பதிவு செய்யாமல் நேரடியாக நூற்றுக்கு அதிபதி இயேசுவுடன் வந்து பேசியதை மட்டும் பதிவு செய்வார். யூத மூப்பர்கள் வந்ததை அவர் பதிவு செய்ய மாட்டார். இது எதை காட்டுகிறது என்றால் பல இடங்களிலே மத்தேயு அந்த முக்கிய நிகழ்வுக்குத்தான் இடம் கொடுக்கின்றார், அல்லது மையத்தை கொடுக்கின்றார், அல்லது தன்னுடைய எழுத்திலே முக்கிய நிகழ்வை மையப்படுத்தி எழுதுகிறாரே தவிர
அதில் வருகிற ஒவ்வொரு சிறு சிறு நிகழ்வுகளையும் அவர் விரிவாக எழுதுவதை தவிர்த்து வந்திருக்கிறார். ஒருவேளை அது தன்னுடைய இடத்தையும் அல்லது இடங்களை இடத்தை சுருக்குவதற்காகவும் கால விரயத்தை தவிர்ப்பதற்காகவும், ஏனென்றால் விரிவாக எழுத எழுத காலம் அதிகமாகும், தோல் சுருள்கள் அதிகமாக தேவைப்படும், ஒருவேளை அவைகளை தவிர்ப்பதற்காக பல நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக விரிவாக எழுதுவதற்கு பதிலாக அதனுடைய முக்கிய நிகழ்வுகளை மட்டும் அவர் சுருக்கி எழுதுவது வழக்கம். ஆகவே இந்த இடத்திலும் இந்த எவீரு ஜபாரைத்தலின் எவீரு இயேசுவை சந்தித்த போது முதல் முதலாவதாக அவன் இயேசுடன் சொன்னது என்னவென்றால், என் மகள் மரண அவஸ்தை இருக்கிறாள் என்பதுதான் அவன் சொன்னது. அவன் சொன்ன உடனடியாக தான் இயேசு அவனுடைய வீட்டிற்கு நேராக செல்ல ஆரம்பிக்கின்றார். அப்போதுதான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வருகின்றாள். வரும்போது அவள் சுகமடைந்ததும் அந்த இடத்துல ஒரு சிறு உரையாடல் போனதும் நமக்கு தெரியும். என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். உடனே சீடர்கள் கேட்கிறாங்க, இந்த இந்த கூட்டமான இடத்துல என்னை யார் தொட்டது நீங்க கேட்கலாமா? இப்படி உரையாடல் சொல்லும் போதே சற்று நேரம் ஆகி விடுகிறது. நிச்சயமாக அது ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம், நாம் பேசும்போது அது ஒரு நிமிடத்தில் முடிந்த போல தெரிகிறது. ஆனால் அந்த நிகழ்வை நாம் சற்று மன இதிலே நாம் ஓட்டி பார்ப்போமானால், நம்முடைய மனத்திரையிலே கொண்டு பார்ப்போமானால், அது குறைந்தபட்சம் அரை மணி நேரமாக அந்த உரையாடலும் நடந்திருக்க வேண்டும். ஏன்னா அவ்வளவு கூட்டமாக அங்கு இருக்கிறது. இதற்கிடையிலே வேறொரு சம்பவம் நடக்கிறது. என்னவென்றால் மார்க்கு 5:35 வசனத்தை படிப்போம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில், எப்படி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயோடு பேசிக் கொண்டிருக்கையில், ஜபாலி தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அப்படியானால் மரண அவஸ்தையா இருக்கிறாள் என்று சொல்லும் போது இயேசு புறப்பட்டு செல்கிறார். இடையிலே இந்த பெண் இடைமறித்து இந்த அற்புதம் நிகழ்ந்தபடியினாலே அங்கே சற்று தாமதமாகிறது. இந்த தாமதித்த நேரத்திற்குள்ளாக அவள் மறித்து விடுகிறாள். மறித்த பின்பு அவனுடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து இவனை சொல்லுகிறாங்க, அவர் மறித்து போனார், ஆகவே இனிமேல் போதகரே எதுவும் தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அப்போது அவன் மீண்டும் இயேசுவோடு சொல்லியிருக்க வேண்டும், என்னுடைய மகள் மறித்து போனாள் என்று சொல்லியிருக்க வேண்டும். இதுதான் நடந்தது. அப்போ மத்தே என்ன செய்கிறார், இவள் நோயப்பட்டிருந்ததை அவர் பதிவு செய்யவில்லை, நேரடியாக மறித்து போனார் பதிவு செய்துவிட்டு மீதி உள்ள துணை நூலை சேர்த்து எழுதுகிறார். ஏன்னா மத்தேயுவுக்கு ஒவ்வொன்றாக எழுத வேண்டும் என்று அவர் கருதி இருக்க வாய்ப்பில்லை. அவருக்கு முக்கியமான இந்த குழந்தை மறித்து போனால் இயேசு உயிரோடு எழுப்பினார், அதுதான் அவர் சொல்ல விரும்பினது. மார்க்கும் லூக்காவும் அவள் ஏற்கனவே ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தால் என்பதையும் விரிவாக சொல்கிறார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆகவே இது முரண்பாடு என்று கருதுவதை விடுத்து மத்தேயு அவருடைய எழுத்து வழக்கத்தின்படி நிகழ்வுகளை சுருக்கமாக எழுதுகிற வழக்கத்தை கொண்டிருந்தார். அதே போல இந்த நிகழ்வை அவர் சுருக்கி எழுதுகிறார். மார்க்கும் லூக்காவும் சற்று விரிவாக எழுதுகிறார்கள். ஆகவே இது முரண்பாடு அல்ல. ஒருவர் நோயப்பட்டதையும் முக்கியப்படுத்தி எழுதுகிறார்கள், இன்னொருவர் மரணத்தை முக்கியப்படுத்தி எழுதுகிறார்கள். அவ்வளவுதான். ஏனென்றால் மார்க்கு லூக்கா ரெண்டு பேரும் கடைசியில் அவர்கள் மரித்து போறார் என்பதையும் உறுதிப்படுத்துகிறார்கள். மத்தேயும் அவள் மரித்து போனதை சுருக்கமாய் பதிவு செய்துவிட்டு அத்தோடு நடந்த அந்த நிகழ்வையும் சேர்த்து பதிவு செய்கிறார். மேலும் மத்தேயு இவளை வரிசையாக பதிவு செய்ய வேண்டும் என்று அவர் கருதியிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா வரிசையாக பதிவு செய்கிறது என்றால் லூக்காவும் மார்க்கும் பதிவு செய்ய வண்ணமாகத்தான் பதிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் மத்தேயு அப்படி ஒவ்வொரு நிகழ்வாக பதிவு செய்யாமல் ரெண்டு அற்புதத்தையும் சுருக்கி பதிவு செய்து விடுகிறார். அவ்வளவுதான். ஆகவே இதை முரண்பாடாக பார்க்க வேண்டிய தேவையில்லை. நாம் பார்க்க வேண்டியது மரித்து போன அந்த குழந்தை எழுப்பப்பட்டாளா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகப்படுத்தப்பட்டாளா. இதிலே முரண்பாடு இருக்கிறதா, இதிலே எந்த முரண்பாடும் இல்லை. இதிலே மூன்று சுவிசேஷங்களும் சரியாகத்தான் சொல்லுகின்றன.
ஆகவே இதை முரண்பாடாக கருத வேண்டிய தேவையில்லை. காலத்தின் அருமையும் இடத்தின் அருமையும் கருதி ஒருவேளை மத்தையும் அதை சுருக்கி எழுதியிருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படி அவர் பல அற்புதங்களை அப்படி சுருக்கி எழுதியிருக்கின்றார். லூக்காவும் மார்க்கும் அதை சற்று விரிவாக எழுத வேண்டும் என்று கருதி இருக்கலாம். ஆகவே அதற்கு உரிமையும் அவர்களுக்கு உண்டு. ரெண்டு எல்லா எழுத்தாளர்களுக்கும் ஒரு நிகழ்வை தங்களுடைய பார்வையிலே உண்மை மாறாமல் எழுதுவதற்கு உரிமை உண்டு. இன்றைக்கு கூட நாம் பத்திரிகைகளை படிக்கும்போது தினசரி செய்திகளை 4 பத்திரிகைகளை படிப்போமானால் செய்தி உண்மையாக இருப்பினும் அதை அந்த நிருபர்கள் ரிப்போர்ட் பண்ணுற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஆகவே நிருபருடைய செய்தி வித்தியாசமாக இருக்கிறபடினாலே அந்த நிகழ்வை பொய்யென்று யாரும் சொல்ல மாட்டோம். பத்திரிகைகளுக்கு ஒரு பத்திரிகையிலிருந்து இன்னொரு பத்திரிகை முரண்படுகிறபடினாலே அது பொய் செய்தி என்று நாம் சொல்ல மாட்டோம், அல்லது அதை முரண்பாடு என்று சொல்ல மாட்டோம். அதுபோலத்தான் மத்தேயும் மார்க்கும் லூக்காவும் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ குணமாக்கப்பட்டதையும் குழந்தை உயிரோடு விடப்பட்டதையும் தெளிவாக பதிவு செய்கின்றனர். ஆனால் ஒருவர் சுருக்கி எழுதுகிறார், மற்றிருவர் சற்று விரிவாக எழுதுகிறார்கள், அவ்வளவுதான். மற்றபடி இதிலே முரண்பாடு இல்லை. அடுத்ததாக இயேசு இந்த குழந்தை மறித்த வீட்டிற்கு வருகின்றார். வரும்போது நாம் ஏற்கனவே படித்தோமாக அங்கே திரளான ஜனங்கள் கூடியிருந்து ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக மறித்த வீட்டிலே ஒப்பாரி வைப்பது அந்த கால வழக்கம். மேலும் இந்த குழந்தையும் 12 வயது. இந்த இடத்துல ஒன்றை கவனிக்க வேண்டும், அந்த ஸ்திரீயும் 12 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டவள், இந்த குழந்தைக்கு 12 வயது. அதுவும் சற்று கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே தன்னுடைய சீஷர்கள் 3 பேரை மட்டும் அழைத்து கொண்டு வீட்டுக்குள் செல்கிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேரை அழைத்து கொண்டு இயேசு வீட்டுக்குள் செல்கிறார். அழுது கொண்டிருக்கிறதை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அழாதீர்கள், குழந்தை மறித்து போகவில்லை, அவள் நித்திரையாக இருக்கிறான்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே அங்கே இருந்தவர்கள் நகைக்கிறார்கள், அதை சிரிக்கின்றார்கள், ஏளனமாக என்று கருதலாம். இனி இந்த நித்திரை என்கிற வார்த்தையை நாம் பைபிளில் படிக்கும்போது 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலும் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் கூட 1 தெசலோனிக்கேயரில் கூட அது இருக்கிறேன்னு நினைக்கின்றேன், நித்திரை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது பல வேளைகளிலே மரணத்தை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. அதாவது மரணம் என்கிற வார்த்தையை சற்று சாபச்சொல்லாக அல்லது அபசகுனமாக கருதுவார்கள். ஆகவே அதை தவிர்ப்பதற்கு வேறொரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அது ஆங்கிலத்தில் யூஃபிமிசம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு கெட்ட நிகழ்வை அப்படியே அதே வார்த்தைகளை குறிக்காமல் ஒரு நல்ல வார்த்தையின் மூலம் சொல்வது. இப்போது கூட சில வேளை நம்ம மறித்து போகிற மக்கள் என்ன சொல்லுவாங்க, இறைவனடி சேர்ந்தார், இயற்கை எய்தினார் இல்லையா, அப்படி சொல்லுவாங்க. சிலர் நேரடியாக மரண அறிவிப்பு என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் அப்படி சொல்லாமல் இயற்கை எய்தினார், இறைவனடி சேர்ந்தார், நித்திரை அடைந்தார்ங்கிற வார்த்தைகள் எல்லாம் இப்போதும் பயன்பாட்டில் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவும் அந்த குழந்தை இறந்து போனதை அறிந்திருந்தார். என்னென்றால் அது ஏற்கனவே எல்லாராலும் உறுதிப்படுத்தப்பட்ட நிகழ்வு. ஆனால் அந்த அவசகரமான வார்த்தையை அந்த மக்கள் மத்தியிலே பேச வேண்டாம் என்று அவர் கருதி இருக்கலாம். ஏனென்றால் அன்றைக்கு அது ஒரு வழக்கமாக இருந்தது. இன்னொன்று, ஆண்டவருக்கு மரணம் என்பது நித்திரை போலதான். நாம் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதரும் மறித்து போனாலும் ஆண்டவர் அவர்களை நித்திரையிலிருந்து எழுப்புறது போல எழுப்ப வல்லமை உள்ளவர். ஆகவே அந்த ரீதியிலும் அல்லது அந்த கோணத்திலும் இயேசு பேசியிருக்கலாம். எப்படியும் அவள் அங்கே சென்று அந்த குழந்தையை பிடித்து தலித் தகுமி என்று சொல்கின்றார். தலித் தகும் என்பது அராமிய மொழி சொல். அந்த அராமிய மொழி தான் அந்த கல்லிலேயே அந்த கப்பர்ணவம் பகுதியில் அதிகமாக பேசப்பட்டு வந்த மொழி. சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் இயேசுடைய தாய்மொழி கூட அராமியம் தான். மரியாளும் யோசேப்பும் அராமிய மொழி பேசக்கூடிய யூதர்களாகத்தான் இருந்தார்கள்.
ஆகவே அந்த விதத்திலே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டிலே பேசிய மொழி அராமிய மொழியாகவே இருந்திருக்கிறது. ஆகவே அவருக்கு அது பரிச்சயமான மொழி. ஆகவே தலித் தகுமி என்று சொல்லுகிறார். இந்த மார்க்கு சுவிசேஷத்திலே அநேக விதமான அராமிய சொற்களை நேரடியாக நீங்கள் பார்க்க முடியும். அதனுடைய பொருள் சிறுபண்ணே எழுந்திரு. இயேசு தலித் தகுமி என்று சொன்ன உடனடியாகவே சிறுபண் எழுந்து நடந்தாள் என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் அது எப்படி சொல்கிறாரு, அது லூக்காவில் பார்க்கின்றோம். அவளுக்கு உணவடிக்க ஆண்டவர் சொல்கிறாரு, அவனமாக அந்த நிகழ்வை ஆண்டவர் அற்புதமாக செய்து முடிக்கின்றார். இனி உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமானால் இவைகளை நீங்கள் பதிவு செய்யலாம். மறித்து போனது உறுதியான மற்றவங்க நகைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. குழந்தை மறித்து போறது உண்மை. அதனால இயேசு சொல், இயேசுக்கு தெரியும் அவர் அவர் அவளை உயிரோடு எழுப்ப போறார். ஆகவே அதை முன்னறிவிக்கும்படியாக அவர் ஒருவேளை அந்த நம்பிக்கை தரும் வார்த்தையும் சொல்லியிருக்கலாம். மற்றபடி அவள் அந்த குழந்தை மறித்து போனபடினால்தான் அந்த அவர்களுடைய வீட்டிலிருந்து ஒருவர் வந்து இந்த எவருடன் சொல்கிறார்கள், குழந்தை மறித்து போனால் இனிமேல் நீங்கள் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லும் போதே குழந்தை மறித்ததை உறுதிப்படுத்தி கொண்டு தான் வருகிறார்கள். அந்த செய்தியை மீண்டும் இந்த எவிர் இயேசுடன் சொல்லுகிறான். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து அங்கே செல்லும் போது அந்த மக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறது எதை காட்டுகிறது, அந்த குழந்தை மறித்து போறதை உறுதி செய்து விட்டார்கள். ஆனால் இயேசு சொல்றாரு அவன் மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறான் என்று சொல்லும் போது நான் ஏற்கனவே சொன்னமாக மரணத்தை நித்திரைக்கு ஒப்பிட்டு பேசுவது உண்டு. ஆங்கிலத்தில் அதை யூஃபிமிசம் என்று சொல்வார்கள். அபசகனமான வார்த்தைகளை நல்ல வார்த்தைகள் மூலம் பயன்படுத்துவது. ஆகவே இயேசு ஒருவேளை அந்த கோணத்திலே சொல்லியிருக்கலாம், அல்லது தாம் உடனடியாக அந்த குழந்தை உயிரோடு எழுப்ப போறபடினாலே இயேசுடைய பார்வையில் அது நித்திரையில் இருப்பதாக அவர் சொல்கிறார். மனிதனுடைய பார்வையிலே மறித்து போனால் இயேசுடைய பார்வையில் அவள் நித்திரைக்கு சமம், அவ்வளவுதான். இப்போது கூட நாம் மறித்து போவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே வசனம் என்ன சொல்கிறது, நித்திரை அடைந்ததுக்கு ஒப்பாகத்தான் இருக்கிறது. என்றால் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் உயிரோடு எழுப்போம். ஆகவே விசுவாசிக்கு மரணம் என்பது நித்திரை என்பதுதான், நித்திரைக்கு ஒப்பானது தான். அதே பிரயோகம் தான், நம்முடைய மரணத்தை அல்லது விசுவாசியுடைய மரணத்தை அவர் நித்திரைக்கு ஒப்பாக பைபிள் சொல்லும் போது இதே பார்வையில தான் சொல்லப்பட்டுள்ளது. ஆமா, 1 Thessalonians 4:13-18 படிக்கும் போது அந்த வார்த்தை அங்கே வருகிறதா நான் பார்க்க ஞாபகம் இருக்கிறது. அங்கே இதே கோணத்திலே தான் சொல்லப்படுகிறது. யாரிடம் சொல்ல வேண்டாம் சொல்லி சொல்றாருல்ல, இது வந்து அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி அதை குறிக்கிறார். கரெக்ட். அதாவது நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க, நான் அதை சொல்லாம விட்டுட்டேன். அது என்னுடைய வேலை வரவு அந்த மன்னிக்கவும், இது யாருன்னு சொல்ல வேண்டாம் என்று சொன்னதுக்கு காரணம் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சிலர்ன்றா சில அறிஞர்கள், இயேசுவை வெறும் அரசியல் மேசியாவாக மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது எதிர்பார்த்திருந்தார்கள், மேசியாவை அரசியல் மேசியாவாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு இப்போது தன்னை அரசியல் மேசியா என்று காட்டுவதற்கு முன்பாக ஆன்மீகத்திலே அவர்களை ஆயத்தப்படுத்த முயற்சிக்கிறார். அதாவது இவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்கிற ரீதியிலே, அதாவது அரசியல் மேசியாவாக அவர் உருவெடுப்பதற்கு முன்பாக அவர் ஆன்மீக ரீதியிலே இஸ்ரேல் மக்களை சரிப்படுத்த விரும்புகிறார்.
ஆனால் அதற்கு அவர்கள் இன்னும் சரிப்பட்டு வரவில்லை, அல்லது ஆண்டவருடைய செய்திக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை, ஒத்துழைக்கவில்லை. இந்த சூழ்நிலையிலே இவரை மெசியாவாக சொல்லுகிற செய்தி பொதுமக்களிடமிருந்து வருவதை விட யூத தலைவரிடம் வருவதை அவர் எதிர்பார்த்தார் என்று சிலர் கருதுகிறார்கள். ஆக யூத தலைவர்கள் அவரை மெசியாவாக ஒத்துக்கொள்வதுவரை பல இடங்களில் அவர் பொதுமக்கள்கிட்ட நீங்கள் இதை எல்லாரும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னது உண்டு. அது காரணம் இன்னொன்றையும் சிலர் சொல்கிறார்கள், இதை நீங்கள் எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் இப்போதே வந்துவிடும், அப்படி வரும்போது இயேசுடைய ஊழியத்திற்கு தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ படித்த நிகழ்வு வரை கவனமாக ஆய்வு செய்த சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, இந்த நிகழ்வு அனைத்துமே இயேசு ஊழியத்தை தொடங்கி முதல் 50 அல்லது 60 நாட்களுக்குள்ளாக நடந்த நிகழ்வு என்று சொல்கிறார்கள். பாருங்க, இயேசு 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். இந்த 3 வருடம் என்று கருதினால் கூட 50 அல்லது 60 நாள் என்பது மிகச் சொற்பமான நாட்கள். இந்த நாட்களுக்குள்ளாகவே அவரை அரசியல் மெசியாவாக காட்டி அதற்கு பயங்கரமான எதிர்ப்பு வந்து அவருடைய ஊழியம் தடைபட வேண்டாம் என்று கருதி ஒருவேளை அந்த ஆலோசனைகளை ஆரம்ப கட்டத்திலே கொடுத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். மற்றபடி சில இடத்துல அவரை மெசியா என்று சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் ஒரு சில இடங்களில் தடை செய்வதற்கு காரணம், இதை குறித்து நீங்கள் வேறிடம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னது காரணம், ஒன்றில் அந்த அரசியல் சூழ்நிலைகளை வேகப்படுத்த வேண்டாம், முதலாவது ஆன்மீக காரியங்களை சரிபடுத்துவோம் என்கிற எண்ணத்தோடு சொல்லியிருக்கலாம். ஆனால் வேறு சில அறிஞர்கள் இன்னொரு அப்சர்வேஷனை கொடுக்குறாங்க, அதாவது ஏராளமான ஜனங்கள் வந்து எப்போ சுகத்தை பெற்றுவிட்டு மட்டும் போகிறாங்க, மற்றபடி அவர்களுக்குள்ளாக ஆன்மீக மாற்றம் வரவில்லை, ஆகவே அவருக்கு போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறவர்கள், அதாவது அவர் போதனை ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினாலே அற்புதங்களை பெற்ற ஜனங்கள் மக்களிடம் போய் சொன்னால் இன்னும் நிறைவேற அற்புதத்தை மட்டும் எதிர்பார்த்து வருவாங்க, போதனை எதிர்பார்த்து வராமல் போய்விடலாம். ஆகவே அந்த விதமான சூழலை தவிர்ப்பதற்காக கூட, அதாவது வெறும் அற்புதத்துக்காக மட்டும் வருகிற சூழலை தவிர்ப்பதற்காக கூட அவர் நீங்கள் இதை நீங்கள் எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று தவிர்த்திருக்கலாம், தடை போட்டிருக்கலாம்.